அப்ப இறைவனோட காரியம் குறியும் உள்ளுக்கு நடத்த முடியல எனக்கெல்லாம் தெரியும் என்ற மாயை தடுத்து நிறுத்துது. ஒரு பெரிய உண்மை தெரியுங்களா, நீங்க இந்த உலகத்தை விட்டு போற காலத்தில் கடைசி நேரத்தில் அல்லது உலகத்தை விட்டு போன பிறகு அல்லது போகும் பொழுது எவ்வளவோ விஷயங்கள் உங்களை தேடி வந்திருந்தும் அவையெல்லாம் நீங்கள் அறியாது தெரியாது புரியாது உணராமலேயே போகிறீர்கள் என்ற உண்மையை கூட தெரியாமல் போக போகிறீர்கள். மீண்டும் ஒரு பொழுது சொல்கிறேன், நீங்க இந்த உலகத்தை விட்டு போகிற காலத்தில் எவ்வளவோ நன்மைகள் உண்மைகள் தெளிவுகள் எவ்வளவோ தேடி வந்திருந்திருந்தும் அவையெல்லாம் என்னை தேடி வந்திருந்திருக்கே என்ற உண்மையை எப்படியும் அறியாது தெரியாது புரியாது உணராமல் போக போகிறீர்கள். இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டுமா? மீண்டொரு முறை மீண்டொரு முறை. அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் தெரிந்தவரா? இந்த வினாடியே இதை எடுங்க. நீங்க பயிற்சிக்கு வர்றது வர்றது வராது அப்புறம் பார்க்கலாம். முதலில் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஆணவத்தை எடுங்க. நீங்க எல்லாம் தெரிந்தவரா? இன்னொரு முறை இல்லை இல்லை இல்லை. எடுத்தாச்சு. எடுத்ததுமே பெரிய விடுதலை. உங்களை தேடி வருகிற அறிவு நேரா வந்து சேருது, தடை இல்லை. உங்களை தேடி வருகிற ஞானம் வந்து சேருது. உங்களை தேடி வருகிற உண்மைகள் மேம்பாடுகள் வளர்ச்சிகள் தெளிவுகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வான நிலைகள் இறைவனிடம் நீங்க போட்ட கோரிக்கை எல்லாமே வந்து சேருது. அப்படி வந்து சேரும் பொழுது வேண்டியதை எடுத்துக்கொள்ளணும், வேண்டாததை விட்டுடுறீங்க. அந்த பக்குவம் முதல்ல வேண்டும். எது வேண்டும் எது வேண்டாம் முதலில் தேர்வெடுக்க தெரிஞ்சுக்கொள்ளணும். எந்த விஷயம் வேண்டாம் எந்த விஷயம் வேண்டாம் எந்த விஷயம் வேண்டும் எது எடுக்கணும் அதுல முதல்ல தெளிவா இருக்கணும். அடுத்தவங்களை கேட்க கூடாது எது எடுத்துக்கலாம்னு. முதல்ல தனக்கு என்ன வேணும்ன்றதுல முதல்ல தெளிவு இருக்கணும். அதை ஞாயிற்றுக்கிழமை உருவாக்கி கொடுப்பேன். எதிர்காலத்தை அப்படியே பார்ப்பீங்க. அது நடக்கும். அதிலிருந்து உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு காலம் நீங்க தேடுறதுக்கும் இனி தேட போறதுக்கும் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கும், மாற்றமா இருக்கும். அதுக்கு நீங்க கொடுக்கறது $400 தான். ஆனா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகுது. அதெல்லாம் தைரியம் வேணும் அந்த நிலைகள். அதெல்லாம் இந்த பயிற்சியில உருவாகும். எது வேணும் அதை எடுத்துக்கொள்ளணும், எது வேண்டாமோ அதை விட்டுடணும். அதுல முதல்ல தெளிவா இருக்கணும். எனக்கு என்ன வேண்டும் அதுல தெளிவா இருக்கணும். இந்த பயிற்சி அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கும். ஒரு விஷயம், ஏற்கனவே நீங்க 1000 விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. இந்த விஷயம் இந்த பயிற்சியின் வழியாக ஒரு 10 விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா வேண்டுமா வேண்டாமா? மீண்டும் ஒரு முறை அது சும்மா வராது. 5 நாள் அதுல ஈடுபடும் போது கிடைக்கும். அப்ப இதுல என்னன்னா 10 விஷயம்ல 100 கிடைக்கலாம், 1000 கிடைக்கலாம், லட்சம் லட்சமா கூட கிடைக்கலாம். அதுக்கு அளவே இல்லை. இவ்வளவு நாள் வச்சிருந்த விஷயங்கள் தேவையானதும் இருக்கு தேவையில்லாததும் இருக்கு. அப்ப என்ன தேவையானது எல்லாமே உருவாக ஆரம்பிக்கும். ரொம்ப கவனமா கேட்டுட்டு வரீங்க. ஏன் தெரியுங்களா, ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கொள்ளணும். உண்மையிலேயே இந்த பூமிக்கு வந்திருந்திருக்க கூடாது. ஆமாவா இல்லையா? மீண்டும் ஒரு முறை வராம இருந்திருந்தா இந்த தொல்லெல்லாம் இல்ல, இந்த போராட்டம் எல்லாம் கிடையாது. ஆனா இன்றைக்கு இனி சொல்ல முடியாது ஏன் வந்தேன் ஏன் வந்தேன் சொல்ல முடியுமா? இன்னைக்கு ரொம்ப பேர் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன்தான் வந்தேன் ஏன்தான் வந்தேன் ஏன்தான் வந்தேன். அதனாலதான் வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கு. இனி சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? வந்தாச்சு வந்தாச்சு இந்த பூமிக்கு. இனி கேட்கவே முடியாது ஏன் வந்தேன் ஏன் வந்தேன் ஏன் வந்தேன். வந்தாச்சு. பிறப்பின் வாசலை கடந்து வந்த ஒவ்வொருவருமே மரணத்தின் வாசலை கடந்தே ஆகணும். ரொம்ப கவனமா கேட்கறீங்க. பிறந்தவர் ஒவ்வொருவருமே மரணத்தை கடந்தே ஆகணும். இந்த பிறப்புக்கும் மரணத்துக்கும் இடையில எவ்வளவு ஏற்றங்கள் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவோ நிறைவேறாத ஆசைகள் அன்புல்ஃபில் டிசையர்ஸ் எவ்வளவோ வெறுப்புகள் கஷ்டங்கள் நினைச்சது நிறைவேறாம போனது பாதிக்கப்பட்டது இழந்தது ரொம்ப நெருக்கமானவர்களை இழந்தது தேவையானவர்கள் விட்டு பிரிந்து போனது. இப்படி போராடிக்கிட்டு இருக்கும் போதே டிக்கெட் எடுத்துட்டு கிளம்பிடும் உடைச்சு கிளம்பிடும்.
எங்கயாவது யாராவது சொல்லிருக்காங்களா, என் ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிச்சேன், இப்ப டிக்கெட் கொடுங்க நான் கிளம்பிடுறேன். இறைவனே நேரா வந்து இப்ப என் கூட வந்துரு, உனக்கு ஹெவன்ல இடம் தருகிறேன் அப்படின்னு சொன்னபடியோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வரனே அப்படின்னு தான் தோணும். யாரும் ஓட்டத்தை முடிச்சிட்டு கிளம்புற மாதிரி கிடையாது, ஆனால் இந்த போராட்டத்திலேயே கிளம்பிடும். இதுதான் வாழ்க்கை நிலை.